ஹாய், வெல்கம் டு த லவ்னிசம் யூடியூப் சேனல். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வியூவர்ஸ், கும்பிடு பூச்சி நம்ம சப்ஸ்கிரைபுக்கெல்லாம் வணக்கம் போடு. ஆமாங்க, இந்த பூச்சி பேர் பார்த்தீங்கன்னா கும்பிடு பூச்சி. சில ஏரியாவில் தயிர் கடை பூச்சின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பெருமாள் பூச்சின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த பூச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கும்பிடு பூச்சின்னு உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கோம், இல்லை தயிர் கடை பூச்சின்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த பூச்சியை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பூச்சியோட மரணமே ரொம்ப விசித்திரமானது. ஸோ அதை பற்றி தான் இனிமேல் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனாவது தெரிஞ்சது அப்படின்னா இந்த பூச்சியை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூச்சி ஏன் கும்பிடு பூச்சின்னு பேர் வந்தது அப்படின்னா, தன்னுடைய இரண்டு முன்னங்கால்களையும் வணக்கம் தெரிவிப்பது போல் நிற்கும். ஸோ அதனால தான் இந்த பூச்சி கும்பிடு பூச்சின்னு பேர் வந்தது. ஸோ இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ரேயிங் மேண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. உலகளவில் 2400 வகைகள் இந்த மாதிரி பூச்சிகள் இருக்குது. இந்த பூச்சி இந்தியாவில் மட்டுமே 114 வகைகள் இருக்குது. ஸோ இந்த பூச்சி பழுப்பு நிறம், பச்சை நிறம், ஸோ ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் போன்றது கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இந்த பூச்சி பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கண்கள் உடையது. ஸோ 2 ஆண்டனா கொண்டது, 6 கால்கள் உடையது. ஸோ இதனுடைய மரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்கும். ஸோ இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடிட்டு அசைஞ்சிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, எதிரிங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி பண்ணும். ஒரு இலை மாதிரி இருக்கும். ஸோ அதனுடைய கால்கள் பார்த்தீங்கன்னா அப்படி மேலும் கீழுமாக வந்து அசைஞ்சிட்டு இருக்கும். ஸோ எதிரி வரும்போது ஒரு இலை தான். ஸோ அதனால் வந்து இதை எதுவும் அட்டாக் பண்ணாமல் தப்பிக்கிறதுக்கோசரம். ஸோ இந்த கால்கள் பார்த்தீங்கன்னா முள் மாதிரி இருக்கும். எதிரியை வந்து பிடிக்கிறது நம்ம பார்க்குறதுக்கு வேணால் இது இதனுடைய கால்கள் வந்து முள் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பூச்சி பார்த்திங்கன்னா 184 டிகிரிக்கு ட்ரையாங்குலராக தலை திருப்பி பார்க்கக்கூடியது. ஸோ இந்த பூச்சி காது கேட்கும் திறன் கிடையாது. அதிர்வுத்தன்மையை வச்சு தான் வந்து இது வந்து மூவ் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது கண்ணுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த பூச்சியை பார்த்திங்கன்னா நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் தனியாக தான் பார்த்துருக்க முடியும். அப்படியே நீங்கள் சேர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அங்கே தான் அந்த மரணம் நிச்சயம். வாழ்வதும் பெண்ணாலே, வீழ்வதும் பெண்ணாலே. பாவம், ஆண் பூச்சிக்கு பெண்ணால் தான் நமக்கு மரணம் வரும் என்பது அதுக்கு தெரியதே இல்லை. பாவம், அது போயிட்டு பெண் பூச்சிக்கிட்ட மரணம் அடைஞ்சு செத்துருது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாது. ஆனால் நான் அதுக்கு அப்புறம் கூகுளில் படித்து பார்த்த முன்னாடி தான் எனக்கே தெரிந்தது. இது எப்படி அப்படின்னா, என்னுடைய இனச்சேர்க்கை சேரும்போது பாருங்கள் எப்படி என் கூட வந்து விளையாடுது. நம்மளுடைய கை அசைகை வச்சு பின்னாடியே வருது பார்த்தீங்களா. ஏய் பாருங்கள் எப்படி இதாகுது, கை தூக்குதுன்னு பாருங்கள் அந்த ஆண்டனா வச்சு. ஸோ இப்போ பாயிண்ட்டு வரலாம். இதனுடைய மரணம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் பூச்சியும் பெண் பூச்சியும் பார்த்தீங்கன்னா சேரும்போது, இந்த பெண் பூச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இனச்சேர்க்கை சேரும்போதுக்காகசரம் அட்ராக்ட் பண்ணி அது மெதுவாக மெல்ல ஈர்ப்பு செய்யும். அப்படி இனச்சேர்க்கை சேர்ந்து கொண்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய தலையை வந்து கடித்து சாப்பிட்ருமா. பெண் பூச்சி அதனுடைய ஆண் பூச்சியை வந்து தலையை கடித்து அது சாப்பிட்டு அதனுடைய முட்டை வந்து இனப்பெருக்கம் செய்து வரைக்கிற வரைக்கும் அது தனியாகவே அதனுடைய சக்தியிலே இருந்துக்கும். ஏன் அது வந்து ஆண் பூச்சியை சாகடிக்குது அப்படின்னா, அதனுடைய ஆண் பூச்சி உச்சகட்ட நிலையை அடைந்து அது வந்து நார்மல் நிலைக்கு வந்துடும். ஸோ அது வரக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த பூச்சி பார்த்திங்கன்னா அது கடித்து தன்னுடைய நிலையை வந்து உச்ச நிலையில் இருக்குன்றதுக்கோசரம் தான் இந்த மாதிரி பெண் பூச்சி பண்ணணும். என்னையே கடிச்சிச்சியா. இந்த ப்ரேயிங் மேண்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா, ஆசியா, தென் அமெரிக்கா போன்ற கண்டங்களில் அதிகமாக காணப்படுது. ஸோ இதனுடைய முட்டையும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இதனுடைய கழிவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் முட்டையும் இருக்குமா. ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. இந்த கும்பிடு பூச்சியை பற்றி பசுமை வீடனில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு, நீங்களே பாருங்கள். மனுஷங்க தான் கும்பிடுறதில்ல, அட்லீஸ்ட் இந்த பூச்சியாவது எல்லாத்துக்கும் கும்பிடு போடுது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்து வித்தியாசமான பூச்சியில் சந்திப்போம். இந்த பூச்சியை பற்றி உங்களுக்கு எதனா மேலும் தகவல் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஐயா, ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் பிகிலே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.